Friends, welcome to Auroville Radio. This is Sai Priya wishing you all a fantastic Friday. From this week onwards, in our Tamil Literary Forum, we are entering into the new title, Thirumandiram, a Tamil poetic work written by the great saint Thirumular. The literal meaning of Thirumandiram is holy incantation. It is a spiritual and philosophical treasure containing 3,000 verses of Saint Thirumular. It's a work of yoga, tantra, mysticism, mantra, kundalini and monastic theism. In this episode, poetess R. Meenakshi, the founder of Elengirgal Education Center, will read the few hymns in Tamil from the introductory section of Thirumandiram. In praise of the subject matter of the treatise, who in this text happens to be Shiva, the Lord of the Universe. And I'll read the English translation of the same for other language audience. The book of reference for our reading is Thirumandiram, a Tamil scriptural classic by Thirumular. The English translation by Dr. B. Nadarajan, General Editor Dr. N. Mahalingam, and published by Sri Ramakrishna Madam. Now it's time to enjoy the program. Aindu karattanai, yanai mukhattanai, எந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. விநாயகரை வணங்கி இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அருளப்பட்டிருக்கிறது. அந்த நன்றி பெருமிதத்திலே திருமந்திரத்தை வாசித்து பார்க்கலாம் என்ற ஒரு எண்ணத்தின் பிரதிபலிப்பாக நவராத்திரி தொடங்க இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் கலைமகள் அருளாலும் இந்த மாபெரும் பணியை எடுத்திருக்கிறோம். என்னுடன் திருமதி சாய் பிரியா அவர்கள் நான் தமிழில் திருமந்திரத்தை வாசிக்க திருமூலரின் அந்த அற்புதமான கவிதை பொழுவின் சாராம்சத்தை ஆங்கிலத்திலே வழங்குவார்கள். இது ஒரு எளிய முயற்சி. மற்ற நூல்களைப் போல இல்லை திருமந்திரம். முழுக்க முழுக்க யோக வாழ்க்கையை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தாந்திரிய யோகத்தினுடைய சிகரம். கம்பன் சொன்னதைப் போல, கடலை ஒரு பூனை குடித்து விட முடியுமா? அதுவும் பார்க்கடல் என்றாலும் கூட கொஞ்சம் குடித்து விடலாம். உப்பு நீர்க்கடல், சத்து அனைத்தையும் வைத்திருக்கிற வாழ்க்கை கடல், அதிலே முத்து குளிக்க இறங்க வேண்டும். முதலில் தண்ணீரை குடித்தாக வேண்டும். திருவாசகம் படித்திருக்கிறோம், திருக்குறள் படித்திருக்கிறோம். இந்த திரு என்பது தமிழில் மிகச்சிறந்த ஞானாசிரியர்களின் நூலுக்காக கொடுக்கின்ற அடைமொழி. இறைமையின் சிறப்புகளை கூறும் நூல்களையும் புனிதர்கள் இயற்றிய புனித நூல்களையும் திரு என்று அடைமொழியிட்டு வழங்குவது நம்முடைய பழக்கம். அதை நாம் மிக பணிவுடன் வாசிக்கிறோம், அன்புடன் நேசித்து வாசிக்கிறோம். அந்த வகையிலே திருமுருகாற்றுப்படை, திருக்குறள், திரு அந்தாதி, திருமுறை, திருவாய்மொழி, திருப்பாவை, திருவம்பாவை இவற்றுடன் திருவாசகர், திருவாசகர் அருளியுள்ள திருவாசகம், திருப்புகழ், திரு அருட்பா என்று இந்த வரிசையிலே ஒரு மூத்த சித்தானந்த அனுபவத்தை மொழியும் புத்தகம் திருமூலரின் திருமந்திரம். இந்த நூல் மிக பிரம்மாண்டமானது. 9 அத்தியாயங்கள் உடைய பெரிய மந்திர மொழி பேசும் நூல், யோக மார்க்கத்தை போதிக்கும் நன்னூல். நாம் அடிக்கடி அன்றாட உரையாடலில் பயன்படுத்தக்கூடிய
ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அன்பே சிவம் இவையெல்லாம் ரிஷி திருமூலர் அருளிய வாசகங்கள். தமிழின் பொதுமை கொடைகளை நமக்கு அளித்தவர் வரிசையிலே முன் இருக்கிறவர் திருமூலர். திருமூலரின் திருமந்திரத்தை வாசிக்க தொடங்குவோம். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பச்சென்றனன் தானிருந்து தான் உணர்ந்து எட்டே. ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு. ரொம்ப அழகான ஒரு கணக்கு. இந்த எட்டுக்குள்ள எல்லாம் அடங்கி இருக்கு. அந்த எட்டும் என்ன என்பதனுடைய விரிவு இப்பொழுது பேச ஆரம்பித்தால் நான் இன்னும் ஓராண்டு சொற்பொழிவு தர வேண்டும். அதனால சுருக்கமாக அவர் ஒன்றிலிருந்து எட்டு வரை என் குணத்தான் தாளை வணங்கா தலை என்று வள்ளுவர் சொல்வது போல இந்த அஷ்டாங்க யோகத்தின் சாராம்சத்தை இங்கு அவர் சொல்லுமா போல ஒன்றிலிருந்து எட்டுக்குள் பதிவிடுகிறார். இப்பொழுது இந்த பாடல் ஆங்கிலத்திலே எப்படி வருகிறது என்று பார்ப்போம். One is many, the one is he, the two his sweet grace, in three he is two, in all the four witnessed, the five he conquered, the six he filled, the seven worlds pervades, manifest the eight, and so remains. எட்டாகி அவன் அப்படியே நிற்கிறான் என்பதுதான் சிறப்பு. அந்த நின்று கொண்டிருக்கின்ற எல்லா இடத்திலும் பரவி ஆழமாய் அகலமாய் நின்று கொண்டிருக்கின்ற நம்முடைய இறைவன் எப்படிப்பட்டவன் அது 31வது பாடலிலே விளங்குகிறது. மண்ணகத்தான் ஒக்கும் வானகத்தான் ஒக்கும் விண்ணகத்தான் ஒக்கும் வேதகத்தான் ஒக்கும் ஆகா பண்ணகத்து இன்னிசை பாடலுற்றானுக்கே கண்ணகத்தே நின்று காதலித்தேனே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று சமயக்குறவர் பாடுவதைப் போல இங்கே இறைவனை காதலிக்க முடிகிறது எப்பொழுது? அவன் யார் என்று உணர்ந்து கொள்கிற பொழுது. அவன் மண்ணகத்தை ஒத்து இருக்கிறான், மண்ணென்றால் மண், வானகத்தை ஒத்து இருக்கிறான், அவன்தான் ஆகாயம். விண்ணகத்தான் ஒத்திருக்கிறான், சொர்க்கம் எங்கே இருக்கிறது? அது அவன்தான். வேதகத்தான் ஒக்கும், வேதகம் என்றால் தங்கம் பொன், பொன்னை ஒத்தவன், பொன்னார் மேனியனே. புலித்தோலை அரைக்கசைத்து என்று பாடுவார்களே, பொன்னார் மேனியன் பொன்னை ஒத்திருக்கிறான். பண்ணகத்து இன்னிசை பாடலுற்றானுக்கே, அவனே இசை. இசையாகினாய் போற்றி, இசை தாளம் லயம் அத்தனைக்கும் உரியவன் சிவபெருமான். பண்ணகத்து இன்னிசை பாடலுற்றானுக்கே கண்ணகத்தே நின்று காதலித்தேன். நானே அவனாக ஆகிவிட்டேன், அவனுள் கலந்து விட்டேன், காதலிக்கிறேன் இறைவனை. Seek him in love. The earth is he, the sky is he, will he be. The heaven is he, truest gold is he, will he be. Sweetest songs in most rapture is he. Him my love besought, my heart's central core. ஆங்கிலத்திலே மிக அருமையாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள் டாக்டர் நடராஜனும் உடன் இணைந்து பெரியவர் மகாலிங்கம் ஐயா அவர்களும். இந்த ஆங்கிலமும் திருமந்திரத்தினுடைய கனிச்சாறு பிழிவை தருகிறது நமக்கு.
அதை மேலும் ஆராய்வதற்கு நம்முடன் தோழியர் இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பார்ப்போம். இப்பொழுது நாம் 44வது பாடலுக்கு செல்கிறோம். போற்றி என்பார் அமரர் புனிதன் அடி, போற்றி என்பார் அசுரர் புனிதன் அடி, போற்றி என்பார் மனிதர் புனிதன் அடி, போற்றி என் அன்புள் பொலிய வைத்தேனே. திருமூலர்கிட்ட என்ன ஒரு விசேஷம்னா, நம்ம எளிதாக மனப்பாடம் செய்கிற மாதிரி அந்த சந்தங்கள் அமைந்துவிடும். போற்றி என்பார், போற்றி என்பார், போற்றி என்பார். முதல்ல போற்றி சொல்றது யாரு? அமரர்கள், தேவர்கள். அவருடைய திருவடியை போற்றுகிறார்கள். போற்றி என்பார் அசுரர், ராவணேஸ்வரன் போன்ற ஒரு சிவபக்தன் கிடையாது. போற்றி என்பார் அமரர் புனிதன் அடி, போற்றி என்பார் அசுரர் புனிதன் அடி. ராவணேஸ்வரனை விட ஒரு சிவபக்தன் உண்டா? சங்கரன் கொடுத்த வாழ் கையில வைத்தில்ல, அவன் ராமனோட யுத்தத்துக்கு போனான். அதில் சிவபெருமானை போற்றுகின்றார்கள் அசுரர்களும். போற்றி என்பார் மனிதர், நம்மை விட மனிதர்களில் மேம்பட்ட மனிதர்கள் இருக்காங்க. அவர்கள் எப்பொழுதும் நமசிவாய நமசிவாய என்கின்ற மந்திரத்தை சொல்லுகிறவர்கள். அரணே என்று எப்பொழுதும் அவனே நினைத்து கொண்டிருப்பவர்கள். போற்றி என்பார் மனிதர் புனிதன் அடி. இதில் புனிதன் புனிதன் என்கின்ற சொல் திரும்ப திரும்ப வருகிறது. புனிதமானவன், இந்த திருநீற்றை பூசிக்கொண்டிருக்கிற சிவன் புனிதமானவன். கைலாய மலையிலே உட்கார்ந்திருக்கிறார், புனிதமானவர். கங்கையை சுமந்திருக்கிறார், கங்கையே அவரை புனிதப்படுத்துகிறதோ என்னமோ. புனிதத்துக்கு ஒரு அடையாளம், குறியீடு என்று சொன்னால் அது சிவபெருமான். அதனால் போற்றி என்பார் அமரர் புனிதன் அடி, போற்றி என்பார் அசுரர் புனிதன் அடி, போற்றி என்பார் மனிதர் புனிதன் அடி, போற்றி என் அன்புள் பொலிய வைத்தேனே. இப்போ நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய அன்புக்குள் அவருள் உள்ளே புக வைத்து, என் உள்ளே புக வைத்து அவரை நான் போற்றுகின்றேன். இங்கும் என்னுடைய அன்பு பேசப்படுகிறது. அப்போ நான் அன்பாக இருந்தால் இறைவன் உள்ளே வர எப்பொழுதும் எளியவனாக இருக்கிறான். தாகூர் அவர்கள் தன்னுடைய பட்டிப்பறவைகள் பாடலில் சொல்வார், ஹீ கம்ஸ் கம்ஸ் எவர் கம்ஸ். அவர் எப்போ வரார்? அவர் திருவடி சத்தம் கேட்குது, நாளில் கதவை திறந்து வைக்கணும். அதே போல இங்கு எளியவர் எனக்குள்ளே வருகிறார், நான் என்னுடைய அன்பாலே பொலிய வைக்கிறேன். ஷைன்ஸ் இன் லவ், glory to the holy feet, the devas chant. Glory to the holy feet, the asuras hymn. Glory to the holy feet, the humans too echo. Thus I gloried him, and in my love he shone. என்னுடைய அன்பிலே, என்னுடைய காதலிலே அவன் தன்னை மேலும் அழகாக வெளிப்படுத்திக் கொள்கிறான் என்பதுதான் திருமலருடைய திருவாக்கு. அவர் எப்படி இருக்கிறார்? நான் வழிபடும் என்னுடைய சிவன் எத்தகையவன், எத்தகைய வண்ணத்தன்? அடுத்த பாடல் இது 46வது திருமந்திரம். அந்தி வண்ணா அரணே சிவனே என்று சிந்தை செய்வண்ணந்திருந்த அடியார் தொழ, முந்தி வண்ணா முதல்வாபரனே என்று வந்து இவ்வண்ணன் எம்மனம் புகுந்தானே. எத்தகைய அழகிய நிறம் உடையவன், அந்தி மாலை வானத்தை போல மிக அழகான சிவந்த மேனிய உடையவன் அந்தி வண்ணம். அரணே ஹர 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 சிவனே, அரணே சிவனே
சிவம் என்றாலே அன்பு, அன்பே சிவம். அன்பானவனே சிவனே என்றால் அன்பானவனே, எங்கள் ஜீவனை கடைத்தேற்றுகின்றவனே என்று பொருள். சிந்தை இசை வண்ண இருந்த அடியார் தொழ. இந்த சிந்தையிலே நாங்கள் தொழும் வண்ணம் அழகான வண்ணத்திலே இருக்கிறாய் ஐயா. முந்தி வண்ணா, முந்தி வண்ணா, முதல் முதலில் எது வண்ணமோ இந்த பிரபஞ்சம் தோன்றுகிற பொழுது அதிலே முதலிலே இருந்தவன் என் காலத்தை வென்றவன். அதே போல டைம் அண்ட் ஸ்பேஸ் வெளியை அவன் தாண்டி நிற்கிறான். காலம் வெளி அனைத்தும் கடந்து நிற்கிறான். அதனால வண்ணங்களில் முந்தி எது முதலில் வந்ததோ அதற்கும் முந்தியவனே. முந்தி வண்ணா முதல் வாபரனே என்று அழகா சொல்றாங்க. அதனால அப்படி அடியவர்கள் அவனுடைய வண்ணத்திலே ஈடுபட்டு ராமனை சொல்லுகிற பொழுது கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்று கம்பன் சொல்லுகிற மாதிரி இங்கே இறைவனுடைய வண்ணத்தை பார்க்கிறோம், அவனுடைய சிவந்த மேனியை பார்க்கிறோம். அந்தி வண்ணா அரணே சிவனே என்று சிந்தை செய் வண்ணன் இருந்த அடியார் தொழ. முந்தி வண்ணா முதல் ஆபரணே என்று வந்து இவ்வண்ணன் எம் மனம் புகுந்தானே. அந்த வண்ணத்திலே இவ்வண்ணம் வந்து என் இதயத்திலே புகுந்திருக்கிறான். நான் கூப்பிட்ட உடனே உள்ள வந்துடுறாரு பாருங்க, என்ன எளிமை. ஆனால் கூப்பிடணும்னா அவனருளால் அவன் தாழ் வணங்கி, ஆக அவர் என்னை ஆட்கொள்ள வேண்டுமென்றால் நான் ஒரு சிறு முயற்சி செய்தா போதும், அவர் வந்துடுறார். அந்த எளிமையையும் அவனுடைய அழகையும் இந்த பாடல் சொல்லுகிறது. இன் ஹார்ட் சென்டர் யூ ஆஃப் த ட்வைலைட் ஹியூ, ஓ ஹரா ஓ சிவா, தஸ் ஹிஸ் ஹோலி ஃபீட் டிவோட்டீஸ் ரைஸ் அண்ட் சிங். ஹீ ஆஃப் த பிரைமரி ஹியூ, த ஃபர்ஸ்ட், த இன்ஃபினிட், என்டர் மை பீயிங், மை ஹார்ட் சென்டர் ஹெல்ட். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. பிரைமரி ஹியூ இந்த முதல் வண்ணம் என்றும், த இன்ஃபினிட் காலத்தை கடந்தவன், நம்ம ஆரோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இரும்பை சிவன் பெயர் கூட மாகாளம், மகாலேஸ்வரர், காலத்தை கடந்தவர், இன்ஃபினிட் முடிவற்ற காலத்தின் முதலாக ஆதியும் அந்தமுமாக இருக்கின்றவர். அதனால் நாம் காலத்தினுடைய பெயராலே விளங்குகிற சிவபெருமானுடைய திருக்கோயிலுக்கு அருகாமையில் இருந்து கொண்டு மாத்திருமந்திரினுடைய அந்த பொன் ஒளிர் நம் மீது பாய்கின்ற இந்த நேரத்தில் நாம் திருமந்திரத்தை படித்து கொண்டிருக்கிறோம். ஒரு அற்புதமான ஒரு நேரம் இது, மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்பொழுது நாம் அடுத்த பாடலுக்கு செல்வோம். 47வது பாடல். மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர், மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர், நினைவுள் இருந்தவர் லேசத்துள் நிற்பர், பனையுள் இருந்த பருந்தது போல, நினையாதவர்க்கில்லை நீ இன்பந்தானே. நான் நினைச்சேன் எனக்குள்ள வந்துட்டேன், நினைக்காம கொஞ்சம் பேர் இருக்காங்களே, நான் அவங்கள பற்றியும் நினச்சி இறக்கப்படுறேன். அப்பேற்பட்டவர்களையும் நம்முடைய அடியார்களாக ஆக்கிக்கொள்வது எப்படி என்ற யோசனை வருகிறது. மனையுள் இருந்தவர்கள் மாதவர் ஒப்பர், பெரிய பெரிய தபஸ்விகள். ராமன் கானகத்துக்குள்ளே போகிறப்போ அந்த பஞ்சவடியிலையும் சித்திரக்கூடத்திலையும் எத்தனை தபஸ்விகளை அவன் பார்த்து கொண்டே செல்கிறான். அதே போல இங்கே வீட்டில் இருக்கிறவங்க கூட தவம் செய்கின்றவர்களைப் போல இருந்தார்கள். மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர், பெரிய தபஸ்விகளாக, ரிஷிகளாக, முனிவர்களாக தெரிகிறார்கள். நினைவுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர், யார் ஒருவர்
தான் அவரை சிவபெருமானை தங்களுடைய நினைவில் ஏற்றிக்கொள்கிறார்களோ அவர்கள் எப்பொழுதுமே அந்த நேசத்திலேயே இருப்பார்கள். 63 நாயன்மார்களுடைய கதையை படிக்கிறப்பவே நமக்கு தெரியும், ஒரு அடியார் வந்துட்டார்னா மற்றொரு அடியார் எவ்வளவு பரவசப்படுகிறார். சிவபெருமானே இல்லம் வந்தது போல அந்த பரவசத்தை தான் அவர் சொல்றார். அந்த இறைவனுடைய அன்பை நேசிக்காதவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அதில் ஓங்கி உயர்ந்த ஒரு பனை மரம், அதில் வந்து பருந்து உட்கார்கிறது. அந்த பனம்பழம் பழுக்கிற பொழுது அந்த பருந்து எடுத்து சாப்பிட்டு மகிழப் போகிறதா? இல்லை, பருந்துக்கு சும்மா உட்கார்றதுக்கு ஒரு கிளை அவ்வளோதான், அப்புறம் அது பறந்து போயிடும். அந்த பனை மரத்துக்கு வர்ற பருந்தை போல இவர்கள் அந்த இறைவனுடைய பயனை துய்க்காமல் சென்று விடுகிறார்கள், அவர்கள் வாழ்க்கையை அப்படி கடத்தி விடுகிறார்கள் என்று ஒரு அழகான ஒரு ஓமை இங்கு தரப்பட்டிருக்கிறது. இதுதான் ஒரு கவித்துவம் மிகுந்த ஒரு பார்வை. பனையுள் இருந்த பருந்தது போல நினையாதவர்க்கு இல்லை நின் இன்பந்தானே. அந்த இன்பம்னா சிற்றின்பம், பேரின்பம். சிற்றின்பம் எல்லாருக்கும் கிடச்சிடும், ஒரு கப் காஃபி சாப்பிட்டா கிடச்சிடும், கொஞ்சம் நிழலில் உட்காந்தா கிடச்சிடும். அந்த இன்பம் என்பது இங்கே பேரின்பம், ஆனந்த கழிப்பு. தன்னையும் மறந்த நிலையில் இறைவனோடு ஒன்றி இருக்கக்கூடிய அந்த பெரும் நிலைக்கு பேர் தான் இன்பம். வீடு இன்ப பேரு என்று சொல்வார்கள். அந்த இன்பத்தை தரக்கூடியது இறைவனுடைய அன்பு. அதை உணராதவர்க்கு இல்லையே அந்த இன்பம். அப்போ இன்பம் இல்லை என்றால் ஒருவேளை அவர்கள் துன்பக் கேணியிலே மிதக்கப் போகிறார்களா என்று சொல்லப்பட இல்லை. ஏன்னா அருளாளர்கள் அவர்களையும் சேர்த்து அரவணைத்துக் கொள்வார்கள், அவர்கள் துன்பத்தையும் தமதாக மாற்றிக்கொள்வார்கள். ஆனால் அந்த நேரடியான இன்ப அனுபவம் அந்த அடியாருக்கு கிடைக்கவில்லையே என்கின்ற வருத்தம் திருமூலருடைய இந்த திருமந்தத்தில் வெளிப்படுகிறது. Bliss denied, they who enshrine him in themselves equal great sages. Contemplating him in their hearts, they will love and adore him. Those who do not think him do not get happiness. Even as the kite sitting on a palm tree does not enjoy the palm fruit. பனம்பழம் எவ்வளவு ருசியான எளிய உணவு. அதை கிராமத்து பிள்ளைகள்லாம் எடுத்து சாப்பிடுகிற பொழுது நமக்கே பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த இனிமையான பனம்பழத்தை ருசிக்க முடியாமல் இந்த பருந்து கிளையில் உட்கார்ந்து போய்விடுகிறது, பனை ஓலை மீது உட்கார்ந்து போய்விடுகிறது என்று அவர் கொஞ்சம் வருத்தமாக தான் பேசுகிறார். இப்போ நமக்கே தெரியும் அவ்வளவு கொட்டி கிடக்கிறது. அந்த அன்பை அள்ளி செல்ல, அதை புசிக்க, அதை ருசிக்க அந்த பருந்துக்கு தெரியாது போல வாழ்க்கையிலேயே பறந்து 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 பொருள் தேடி அருள் வாழ்க்கையை விட்டு விடுகிறார்களே, அவர்களை பற்றிய ஒரு ஆதங்கம் இந்த பாடலில் ஒலிக்கிறது. அடுத்த ஒரு பாடலுக்கு செல்லுவோம். இது 50வது. இந்த முதல் அத்தியாயத்தில் நம்ம ஒரு நிறைவான பாடல் நோக்கி வந்திருக்கிறோம். சூடுவன் நெஞ்சிடை வைப்பன் பிரான் என்று பாடுவன் பன்மலர் தூவி பணிந்து நின் பாடுவன் பன்மலர் தூவி பணிந்து நின்றாடுவன் ஆடி அமரர் பிரான் என்று நாடுவன் யான் என்றறிவதுதானே. நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்? சூடுவன் நெஞ்சிடை வைப்பன் பிறன் என்று. நான் அவரை அப்படியே என் நெஞ்சுக்குள்ள சூடிக்கொள்ளுகிறேன், மலர் சூடுவது போல நெஞ்சிடை வைக்கின்றேன். அந்த நெஞ்சு ஒரு ஆலயமா இருக்கணும். ஒரு இறைவன் அங்கே வைக்கணும்னா நெஞ்சு நெஞ்சகம் ஒரு ஆலயமாக இருக்கணும். சூடுவன் நெஞ்சிடை வைப்பன் பிரான் என்று. பிரான் என்றால் தலைவர், எம்மை ஆட்கொண்ட பிரான்.
பிரான் என்பது ஒரு நல்ல சொல். பிரான் மலைன்னு பரம்பு மலை இருக்க கோவிலுக்கு பேர் இன்றைக்கும் பிரான்மலை ஐயன். பிரான் அவன் எல்லாருக்கும் தலைவன், எல்லாருக்கும் அன்பன், என் தலைவன். அதனால் என்னுடைய நெஞ்சிலே அவரை சூடுகிறேன், நெஞ்சிலை வைக்கிறேன். பாடுவன் பன்மலர் தூவி, பாடுவன்னா அவருக்கு பாட வருது. இறைவனை நினைச்சாலே பாட்டு வரணும். ஏன்னா இறைவன் இசைக்கு ஆட்படுகிறவன். அதனால தான் சமயக்குறவர்கள் எல்லாம் கையில் தாளம் வச்சுட்டு பாடிக்கிட்டே போனாங்க. இப்பவும் இந்தியா முழுக்க சேர்ந்து இசைத்தல், ஒன்றாக இசைத்தல் நாமதேவரை சொல்லுவாங்க, கபீர்தாஸை சொல்லுவார்கள், சூர்தாஸை சொல்வார்கள். எல்லாரும் பாடிக்கொண்டு செல்வார்கள். பக்தர்கள் கூடவே நடந்து செல்வார்கள், பாடுவார்கள், பாடுவார்கள், ஆடுவார்கள், கழிப்பார்கள், ஆனந்த கழிப்பில் ஏற்பார்கள். அதுதான் சூஃபியிசம். இறைவனை கண்டு அடைவதற்கு இந்த பாட்டும் ஆட்டமும் தன்னையும் மறந்த நிலையிலே வருவது. அங்கே வெட்க உணர்வு இருக்காது. அவனே நாயகன், அவனே நாயகி. அவர்களை சேருவதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் ஒரே நோக்கம் என்பதாக அள்ளி அனைத்து பரவசமாக அவனை குழந்தையாக பார்க்கிறது, இளைஞராக பார்க்கிறது, தந்தையாக பார்க்கிறது, சத்குருவாக பார்க்கிறது என்ற பல நிலைகளை நாம் இறைவனை பார்க்கக்கூடிய ஒரு பெரும் மார்க்கத்தை நம்முடைய பாரதம் நமக்கு தந்திருக்கிறது. அந்த வகையில் இங்கே இந்த பாடலில் அவனை பிரானாக, தலைவனாக வைத்த, சத்குருவாக வைத்த, என் இதயத்தில் உன்னை சூடுவேன், வைத்துக் கொள்வேன் என்று சொல்கிறார். பாடுவன் பாட்டு இசைப்பேன், ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாரு திருமந்திரம், பெரிய நூல். இப்போ எவ்வளோ பாடியிருக்காரு, எத்தனை தடவை இறைவன் அவருக்கு உள்ளே வந்து இறங்கியிருப்பாருங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். பாடுவன் பன் மலர் தூவி பணிந்து நின்றாடுவன். இந்த மலர் தூவுதல் என்பது ஒரு முக்கியமான பக்தி பூர்வமான நிகழ்ச்சியாக குறிப்பாக தமிழகத்தில் பார்க்கும். அப்போடு மலர் தூவி, அதே மாதிரி கையிலே போது இன்னும் மலராத அந்த போதுவாக இருக்கிற பொழுது பறித்து கொண்டு போகிறேன். மாதர் பிறை கண்ணியானை அந்த பாடல்ல திருவையாறுல ஐயார் அடைகின்ற போது அப்பர் சுவாமிகள் பாடுற பாட்டு இது. காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அந்த பாட்டில் நான் கையில் பூ எடுத்துட்டு போகிறேன், பூ இன்னும் பூவாகாத போது என்கின்ற தருணத்தில் இருக்கிற அந்த மொட்டும் மலரை நான் பறித்து கொண்டு தண்ணியை எடுத்துக்கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். கோவிலுக்கு போகிற காட்சி அதிகாலையில் அது மாதிரி பாடுவன் பன்மலர் தூவி பணிந்து. எந்த கோவில்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்தலம் விருட்சம் இருக்கும், ஒரு தீர்த்தம் இருக்கும். அந்தந்த இறைவனுக்கு படைப்பதற்கென்றே சில இலைகள், பெருமாள் என்றால் துளசி, சிவபெருமான் என்றால் வில்வம், விநாயகர் என்றால் அருகம்புல், அப்படி நமக்கு சில எளிமையான இலைகள், பச்சிலை மூலிகைகள், இவற்றையெல்லாம் கொண்டு போய் இறைவனுக்கு படிச்சுட்டு மலர்களில் ஒவ்வொரு இறைவனுக்கும் இந்தந்த மலர் படைப்பது ஒன்று உண்டு. சிவனை நினைக்கிற பொழுது கொன்றை அணிந்தவனே, அவன் தலையில் கொன்றை மலர்களை சூடியிருக்கிறான். கொன்றை மலர் கொண்டு போனால் போடும். கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே, அந்த பாடலில் கொன்றை மலர்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம பள்ளி வளாகத்தில் கூட நல்ல மஞ்சள் கொன்றை மரங்கள் அழகாக இருக்குது. அதற்கு அன்னை வந்து சர்வீஸ், சேவை என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள். அப்போ இறைவனுக்கு படைக்கிற பொழுதே நம்ம வில்வத்தையும் துளசியையும் அருகம்புல்லையும் படித்து இந்த பூக்கில் வைக்கிறப்போ ஒவ்வொன்றும் ஒரு குணத்தை பேசுகின்றது, ஒவ்வொன்றும் ஒரு இயல்பை பேசுகின்றது. அதை நம்ம அந்த இறைவனுக்கு படைக்கிறோம். இங்கே பன்மலர் தூவி, எங்கே நந்தவனம் இருக்கிறதோ, எங்கே நல்ல மலர்கள் மலர்கின்றனவோ அங்கே இயற்கை வளமாக இருக்கிறது என்று பொருள். நல்ல நீர்நிலை இருக்கிறது என்று பொருள். அருமையான தோட்டக்காரர்கள் இருக்கிறார்கள் என்று பொருள். கைங்கரியம் செய்கிறவர்கள் இருக்கின்றார்கள் என்று கோவிலுக்காகவே மலர் கொண்டு வருகிற பண்டாரங்கள், அவர்களுக்கு வேறு வேலையே கிடையாது.
நந்தவனத்தை பாதுகாத்து அந்த பூக்குடலியில் அந்த திருமலர்களை எடுத்துக்கொண்டு போகிற செவ்வனே பணி செய்கின்ற சேவகர்கள் அவர்களையெல்லாம் இப்போ நினச்சி பார்க்குற மாதிரி சொல்கிறார். பாடுவன் பன்மலர் தூவி பணிந்து நின்ற ஆடுவன் ஆடி அமரர் பிரான் என்று நாடுவன் யான் இன்று அறிவதுதானே அவரை வணங்குவது தவிர நான் வேற என்ன தெரிஞ்சுக்க போகிறேன். எனக்கு முழுக்க முழுக்க அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவர் வேறில்லை நான் வேறில்லை எனக்குள்ளே வந்துட்டார். பாரதியாரை வாசித்தோமே தெய்வம் நீ என்று உணர். அந்த தெய்வம் இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் நான் வேறு நீ வேற இரண்டும் ஒன்று ஐக்கியப்படுகின்ற நிலையை ரொம்ப அழகான பாடல்களை சொல்லியிருக்கிறார். மீண்டும் ஒரு தடவை வாசிப்போம். சூடுவன் நெஞ்சிடை வைப்பன் பிரான் என்று பாடுவன் பன்மலர் தூவி பணிந்து நின்றாடுவன் ஆடி அமரர் பிரான் என்று நாடுவன் யான் என்று அறிவது தானே. Seeking is all. I'll adore him. I'll keep him in my heart. I'll sing his name and dance with gift of flowers. Singing and dancing, seek the Lord. This alone I know, only too well I know. இறைவனை அறிவதற்கு ஆடலும் பாடலுமே முன்னிற்கின்றன என்கின்ற நிறைவான கருத்தோடு எல்லோரும் பாடுங்கள், எல்லோரும் கூடி ஆடுங்கள், நல்லதையே நினையுங்கள் என்கின்ற செய்தியோடு இன்றைக்கு இந்த உரையை நிறைவு செய்கிறோம். நன்றி சாய்பிரியா. இதுவரை இந்நிகழ்ச்சியை ரசித்து கேட்டுக்கொண்டிருந்த நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்பிரியா. இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.